வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்பட்டு முள்ளுச்செடிக்குள்ளெல்லாம் இறங்கி தண்ணிக்குள்ளெல்லாம் பள்ளத்துக்குள்ளெல்லாம் விழுந்து ரொம்ப காலெல்லாம் ஃபுல்லா முள்ளு குத்து வாங்கி பயங்கரமா மீன் பிடிச்சோம். ஸோ நம்ம அண்ணங்கள்லாம் ஏற்கனவே வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வந்து ஜாயின் பண்ணோம். அதனால தான் கரெக்டான வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். எங்கெங்கேயோ சுற்றி கரையிலலாம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு மீன் மாட்டாமல் இடுப்பளவு தண்ணிக்கு மேலே நெஞ்சளவு தண்ணிக்கு வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற செல்ஃபோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க. மண்புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு சின்ன டப்பாவை கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே மீன் பிடிக்க. ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா தூண்டில் முள் எடுத்துட்டு வர சொன்னாங்க, மறந்து வந்துட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கரைக்கு போய் முள் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தேன். அதுக்குள்ளே திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற அண்ணன் பார்த்தீங்கன்னா சைஸான மீனை வலிச்சிட்டாரு. ஸோ அந்த மீனை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தண்ணிக்குள்ளே நிற்கும்போது கையில் பிடிச்சி எடுத்து சிக்கன் பையில் போடுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா கரையில் இருக்கும்போதே மீன் கையில் வந்து முள் குத்திச்சுன்னா விட்டுருவோம். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, மீன் வந்து நல்லா ஹூக்காயிருந்தால் தான், மண்டை ஹூக்காயிருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிற்கும். ஸோ இன்னொரு ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் இல்லை ட்ரிக் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, மீனை வந்து விடாமல் இருக்கிறதுக்கு மீனோட வாய்க்குள்ளே கையை விட்டோம்னா போதும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டும்போது பாருங்கள், மீனை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனோட வாய்க்குள்ளே மட்டும்தான் கையை விட்டு பிடிச்சா மட்டும்தான் மீனை கையில் பிடிக்க முடியும். அழகாக கையில் பிடிச்சி சிக்கன் பையிலையும் போட முடியும். ஸோ நம்ம அண்ணன் பாருங்கள் ஸ்டாலின் அண்ணன் எவ்வளோ ஆழத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள், நெஞ்சுக்கு நேராக இருக்குது தண்ணி. ஸோ இங்கேருந்து இப்போவே இவ்வளோ ஆழம் இருக்குன்னா எவ்வளோ லாங்கில் அடிக்கிறாருன்னு பாருங்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங்கில் சில பேர்லாம் தக்கையை போட்டுட்டுலாம் உட்காந்துட்டுலாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழம். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஆள முடியுமோ அவ்வளோ ஆழத்தில் இறங்கி தண்ணியில் போகலான்னு போட்டுருக்காரு அண்ணன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீன் கிட்ட போட்டு வச்சிட்டார், மூணு நாலு மீன் கிட்ட ஹூக் பண்ணியாச்சுங்க. எங்கேயோ போட்டு மீனை எவ்வளோ தூரத்தில் அடிச்சு எடுத்துட்டு வரான்னு பாருங்க. கொஞ்சம் வருஷங்களுக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம உட்காந்துருக்க இடத்துலையே பக்கத்துலேயே அந்த அள்ளி செடியெல்லாம் இருந்ததுன்னா அங்கேயே தூண்டி போட்டாவே பெரிய பெரிய சைஸ் நாட்டு ஜிலேபி மீன் மாட்டோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்க பாருங்கள். ஒரு மீனை தண்ணியில் வலிச்சிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மீன் கிடைக்குது, ஈஸியாகவே மீன் பிடிச்சிடறோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஈஸின்னு போடுங்க. இல்லை ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க கையிலலாம் முள் குத்திச்சு. ஸோ முள்ளில் கஷ்டப்பட்டு முள் குத்தி வாங்கி தான் மீன் பிடிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிக்கிறோன்னா டஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இங்கே சென்னை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க மீன் பிடிச்சாகணும். அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனை கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கிறாரு, ஒரு மூணு நாலு மீன். ஸோ மீனை பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருக்கிற அர்ணா கொடியில் தான் போட்டு கட்டிக்கணும் போல இருக்கு. கழுத்தில் பாருங்க மண்புழு வந்து இதுலலாம் மண்ணிலலாம் போடலை, வெறும்னு தண்ணியில் தான் விட்டு மேய விட்டுருக்கிறாரு. இது இன்னும் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்புழுவை வந்து நம்ம எடுத்து புழுவை வந்து முள்ளில் கோக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு நல்லா இந்த விஷயம் தெரியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கூட மண்புழு மொத்தமாக தண்ணியிலேயே ஏரியிலேயே போயிடும். நின்ன பொசிஷனில் அசையாமல் நின்று அடிக்கிறார் அண்ணன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு தக்கையில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வரும்போது போய் ஏற்றிட்டு வராங்க, திரும்பவும் விட்டுட்டு வராங்க, ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு செம ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அடுத்த மீன் போட்டாச்சுங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க மீன் மாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெறுப்பேற்றிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மிஷின் வச்சுருக்கிறாரு. மிஷின் அந்தளவுக்கு குவாலிட்டியான மிஷின் கிடையாது, கொஞ்சம் ஹேங்கும் ஆகிடுச்சு அடிக்கடி. பா நல்ல எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சைஸ் கிட்ட இருக்கோங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம கேமராவில் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மூணு மீன் போட்டால் ஒரு கிலோக்கு மேலே தான் வரும். அதே மாதிரி இங்கே பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாங்கில் போட்டு அடித்தாலும் எல்லா மீனுமே பாருங்கள் நீங்கள், நேராக மண்டவுக்கு தான் ஆகிட்டு வருது நிறைய மீன். இந்த சிக்கன் பை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ மீனை வந்து நம்ம உயிரோடு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகிறது அந்த சிக்கன் பை. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிடுறோம், கடையிலேயே ரெடிமேடாகவும் கூட விற்கிறாங்க. ஸோ இந்த மீன் இந்த பையை யூஸ் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்குலாம் இந்த பையை யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அண்ணன் மீன் பிடிச்சிட்டு திரும்ப கரைக்கு போயிட்டு மீன் அவ்வளோ எடுக்கலன்னு சொல்லிட்டு முள் சைஸை மாற்றிக்கிட்டு வேறு ஒரு பண்ணு கட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா, அழகாக ஃபஸ்ட்டு சிக்கன் பையை இவர் கழுத்தில் போட்டுக்கிறாரு, ஒரு ஒருத்தர் இடுப்பில் கட்டிக்கிறாங்க, ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அருணாக்கோட்டில் கட்டிக்கிறாங்க. மண்புழுவை கரெக்டாக சின்ன வாட்டர் கண்ட போல போட்டு வச்சுருக்காரு. நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெஞ்சளவு தண்ணியில் நின்றுட்டு இருக்கிறேன். வந்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரோக் மாறிடுச்சுங்க, மீன் அடிச்சிட்டு பாருங்க. மீன் மாட்டி இந்த மாதிரி ராடு வந்து தூண்டில் வந்து நம்மளுக்கு வளையும் போது தாங்க ஒரு ஒரு செம கிக்கா இருக்கும். அதுவும் மீனை வந்து லாங்ல இருந்து அடிச்சு கிட்ட வலிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வேற லெவலான மஜாதான். மீன் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு தடியா இருக்கு பாருங்க. இந்த மீன் இந்த மீன்லாம் அரை கிலோக்கு மேல இருக்கும். பின்னாடி பக்கம் பார்க்கும்போது கடல் மீன் மாதிரியே இருக்கு, அந்த அளவுக்கு தரமா இருக்குங்க மீன். சரியான லாக்கு முள்ள வந்து கட்டுறதே ரொம்ப கஷ்டப்படுறாரு, மண்ட லாக்கு பயங்கரமா இருக்கு. வாய்க்குள்ள வர கரெக்டா கை விட்டதுனால தான் மீனே பிடிக்க முடிஞ்சது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேமராலையும் தண்ணி பட்டுகிட்டே இருந்தது, தண்ணியை தொடச்சி தொடச்சி விட்டுட்டு இருந்தோம், ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தண்ணி உள்ளே முக்கி எடுக்க வேண்டியதாக சிச்சுவேஷன் நிறைய தடவை வந்தது. எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த டப்பாக்கள்லேருந்து புழு எடுத்து உடனே கொத்துட்டார் பாருங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு தான் வந்து இந்த கஷ்டம் தெரியும், தண்ணியில் வந்து ஈஸியாக புழுவை எடுத்து அந்த மாதிரி கோக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம மண்புழு கோக்கணுனாவே மண்ணை கையில் தடவிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா கிரிப்னஸ்க்காக பிடிப்போம். சும்மா அசால்ட்டாக எடுத்து சர்ன்னு போடுறாரு, எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. மறுபடியும் ஒரு மீன் அடிச்சாருங்க. என்னமா இருக்குங்க பார்க்கும்போது, அப்படியே வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி மீன் பிடிக்கிறது வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பா அதுக்குள்ளேயே இன்னொரு மீன் பக்கத்தில், என்னங்க இது மாத்தி 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 மீன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் மீனே அடிக்கல, ஸ்ட்ரைக் ரொம்ப வெறுப்பா இருந்தாரு. மன்னனை பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளாஸ் செட்டப் போட இருக்கிறாரு.
செம சைஸ் மீன், இதுவும் மண்டவுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணியில் முக்கி எல்லாம் எந்திரிச்சுலாம் பண்ணாங்க. ஸோ இந்த இவர் பார்த்தீங்கன்னா சிக்கன் பை வச்சிடலாதனால நானே மீனை வந்து கையில் வாங்கிட்டு போயிடுறேன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் இப்போ மீன் பிடிச்சிட்டா ஸ்டாலின், அவங்களோட மச்சாங்க தான் இவங்க. எல்லாருமே ஒரே டீம். ஸோ மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இவரோட செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன கிளாஸில் அழகாக ஒரே சின்ன ஒயர், ஒரு ஸ்டிக்கு மட்டும்தான், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. மீன் அடித்தா அழகாக ஸோ அவரோட அண்ணங்கிட்ட கொடுத்துட்றாரு. ஒரே ஒரு முழு பூச்சை பார்த்தீங்கன்னா எப்படி கோக்குறான்னு பாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி கொத்தாலாம் கொத்து போடுவாங்க, நானே கூட போட்டிருக்கிறேன். அது ஒரு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி போடணும். சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொத்தா பூச்சி கொத்து போடணும், சில இடத்துக்கு சிங்கிள் பூச்சி கொத்து போடணும், சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டை கட் பண்ணி போடணும். ஸோ அது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீன் பிடிக்கிற ஸ்டைலாக மாறணும். எல்லா இடத்துக்கும் ஒரே டெக்னிக்கை யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. தூண்டில் போட்டாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீனே எந்த குத்தவே இல்லை, எடுத்துட்டு போட்டாரு. சரி மீன் மாட்டில் பண்ணோன்னே பக்கத்தில் தள்ளி வந்த உடனே உடனே மீன் அடிச்சிட்டாருங்க. ஸோ எப்பயுமே நடக்கிறதா இது, நம்ம காத்துக்கிட்டே இருக்கும்போது மீன் அடிக்காது, லைட்டாக நகர்ந்து போனது தான் மீன்லாம் நல்லா அடிக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் தூண்டியை கீழே வைப்போம், அப்போ தான் வந்து மீன் அடிச்சிடும். சரி இதுதாங்க செம சைஸுங்க, பொறுமையாக நிறுத்தி பிடிக்கிறாரு பாருங்க. வாய்க்குள்ள கை உள்ள மொத்தமாக தான் பிடிக்கிறாரு. நல்ல மீன், சரியான தடிமன், 3/4 கிலோ இருக்கும் மீன் இது. ரெண்டே ரெண்டு மீன் சாப்பிட்டாலும் தரமாக இந்த மாதிரி மீன் சாப்பிடணுங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிக்கோன்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டுறோம் பாருங்கள். இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ எடுக்கல இந்த மீன் பிடிக்கும்போது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கிங் ஆகி கிளம்பப்போ மாட்டிக்கிச்சு இந்த மீன். என்ன சைஸ் பாருங்கள், 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மீன் நிச்சயமாக. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவாக இருக்கும், சரியான சைஸ். மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது 10-15 கிலோ இருக்கும் நிச்சயமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே போல உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.